சரி டிவி பார்ப்போம் பா, வேலைக்கு போயிட்டு வரத்துக்குள்ள உயிர் போயிடு. என்ன மெசேஜி? ஆ, காசு போட்டாங்களா? செம்ம! எவ்வளோ போட்டிருக்காங்க? 10,000? மணி மணி மணி. இப்போ நம்ம என்ன வாங்கலாம்? இதை வச்சு முத மாத சம்பளம் ஏதாச்சும் பெருசாக ஒன்று வாங்கினேன். சரி, நம்ம கதிருக்கு ஃபோன் பண்ணுவோம். பா, என்ன வெயில்! சரி, எடுத்து காசு விழுறோம் பார்ப்போம். என்ன 3,000 தான் இருக்கு. என்னடா கதிர், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா? நீ எப்படி இருக்க? ஆனா நல்லா இருக்கடா. என்ன வேலைலாம் கிடைச்சிருச்சா? எப்படி போகுது? நல்லா போகுதுரா. போய் 1 மந்த் ஆகுதுரா. பார்த்துடா, தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணாத. சம்பளத்துலாம் காசுலாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணு. சேவிங்ஸ் பண்ண கற்றுக்கோடா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. ஏய், அப்படிலாம் இருக்காதடா. காசு ரொம்ப முக்கியம்டா. தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணாத. அப்புறம் அப்பா வேற உடம்பு சரியில்லைன்ற, கொஞ்சம் பார்த்து மெடிக்கல் ஃபீஸுக்குலாம் எங்கே எடுத்து வச்சுப்போ. இன்னைக்கு சம்பாதி, இன்னைக்கு செலவு பண்ணி, நாளைக்கு சம்பாதி, நாளைக்கு பார்த்துக்கலாம்டா. ஏன்டா அதெல்லாம் பேசினிருக்க? உன்னாலும் கேட்க மாட்டேற. சரி சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பை பை, கொஞ்சம் வேலை இருக்குது. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம போட்ட காப்பி அது கசக்கு. என்ன நியூஸ் இன்னைக்கு? நாளையிலிருந்து ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதா? இப்ப நாளை லாக்டவுனா? சரி, அப்புறம் நம்மகிட்ட 3,000 தான் இருக்குது. சரி, ஒரு வாரத்துக்கு அந்த மட்டும் வாங்கி வந்துடும் போயிட்டு. சரி, ஓகே. அம்மா, இந்த லாக்டவுன்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் போய் ஏடிஎம்ல போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, அப்படியே கொஞ்சம் கடைக்கும் போயிட்டு இருந்துப்பா. பேக சரேன், போயிட்டு வந்துடு. காய்கறி 3 நாளைக்கு மட்டும் வாங்குடா, நிறைய வாங்காத, அப்புறமா வாங்கிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து சாவடிக்கணும் நம்மளை. என்ன சட்டை ஒன்று வருது? ஐயோ, சார்ஜ் இல்லை போல. ஐயோ, கரண்ட் வரலையே. சரி, ஹலோ சொல்லுமா. ஹலோ கதி, நல்லா கேப்பா? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்ப்பா. அப்பாவுக்கு மருந்து வாங்கணும், கொஞ்சம் 3,000 ரூபாய் இருந்தால் அனுப்பிச்சு விடுறியா? அப்படியா? சரி, ஓகே, நான் அனுப்பிச்சு விட்றேன். என்ன பண்ணுறது? யாருக்கு ஃபோன் பண்ணுறது? என்கிட்ட பெரிய காசும் இல்லை. 3,000 ரூபா நேற்றே செலவு பண்ணிட்டோம். 10,000 ரூபா சம்பளத்தில் 7,000 ரூபா ட்ரெஸ் எடுத்துட்டோம். சரி, வீட்டுக்கே ஃபோன் பண்ணி பார்ப்போம். யாரும் ஃபோட்டோ எடுக்க மாட்டுறாங்க. இவெல்லாம் நம்மளுக்கு போய் கால் பண்ணுறோம். ஹலோ, ஹலோ வெற்றி. என்னடா நீலாம் போய் எனக்கு கால் பண்ணியிருக்க?
டே அப்பாவுக்கு மருந்து வேணுமாண்டா, காசு வேணுமாண்டா? அப்போ வாங்கல சம்பளம் என்னடா பண்ண? கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டேன்டா தேவையில்லாததுக்கெல்லாம். இதுக்கு தான் நான் இன்றைக்கே சொன்னேன், சேவிங்ஸ் தான் பண்ணுறான்னு. தெரியாமல் செஞ்சிட்டேன்டா, தப்பு தாண்டா, நீ சொல்கிறது கேட்டிருக்கணும்டா. இப்போ தான்டா வந்து இப்போ இந்த மாதிரி எதனால் ப்ராப்ளம் வந்தால் தப்பெல்லாம் ஒத்துப்பீங்க. தெரியாமல் பண்ணிட்டேன்டா. சரி எப்படா வேணும்? ஒரு ரெண்டு நாள் அனுப்பிச்சுட்றேன்னு சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட இருக்குமா? ரெண்டு நாள் அனுப்பிச்சுட்றேன் சொல்லியிருக்கேன். சரி நான் உனக்கு அனுப்பிச்சி விட்றேன். சரிடா, ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ்லாம் சொல்லதா இல்லை, அந்த தாட்டில் இந்த பணத்தெல்லாம் சேவிங்ஸ் பண்ண பார்த்துக்கோ. ஓகேடா. சரி அப்பாவை பார்த்துக்கோடா. ம், ஓகேடா. சரிடா. ஹலோம்மா. சொல்லுப்பா. காசு வந்துருச்சாம்மா? வந்துருச்சுப்பா. ஓகேம்மா. அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோமா. சரிப்பா. ம்.